குவைத்திற்கு சுற்றுலா விசாவில் வந்தவர்கள் அகாமாவை புதுப்பித்தல் செய்யாதவர்கள் இம்மாத இறுதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஆகஸ்ட் 31 தேதிக்கு பிறகு குவைத் நாட்டில் வெளிநாட்டவருக்கான குடியிருப்பு மற்றும் நுழைவு விசாவுக்கான தானியங்கி ஓட்டோமேட்டிக் ஓட்டோ ரினியூவல் நீடிப்பு இருக்காது. அதாவது இதற்கு முன்பு குவைத் உள்துறை அமைச்சகமானது வைரஸ் தொற்று நோய் காரணமாக அனைத்து வகையான விசாக்களின் காலாவதி திகதியை ஆகஸ்ட் 31 தேதி வரை நீடித்தது. ஆகஸ்ட் 31 தேதிக்கு பிறகு இந்த ஓட்டோ ரினியூவல் செய்தல் கிடையாது. சுற்றுலா விசாக்களில் வந்தவர்கள் அதற்கு முன்பு குவைத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விசா உள்ளவர்கள் ஆகஸ்ட் 31 தேதிக்குள் புதுப்பித்தல் செய்து கொள்ள வேண்டும். ஆதாரங்களின் அடிப்படையில் வைரஸ் காரணமாக ஆகஸ்ட் 31 தேதி வரை விசா நீட்டிப்பு செய்தல் முடிவின் மூலம் சுமார் 400,000 குடியிருப்பாளர்கள் பயனடைந்துள்ளனர். அவர்களில் சுமார் 260,000 பேர் உள்துறை அமைச்சக வலைத்தளத்தின் மூலம் தங்கள் அகாமாவை புதுப்பித்தனர். ஆனால் சுமார் 145,000 பேர் அவ்வாறு செய்யவில்லை. அவ்வாறு இந்த மாத இறுதிக்குள் அகாமாவை புதுப்பிக்க வேண்டும், இல்லையெனில் அவர்கள் குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களாக கருதப்படுவார்கள். முன்னதாக விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால் வருகை என்ட்ரி விசா காலாவதியானால் மக்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியவில்லை என்பதை கருத்தில் கொண்டு குவைத் அரசாங்கம் விசிட் விசா உள்ளிட்ட அனைத்து விசாக்களையும் ஆகஸ்ட் 31 தேதி வரை நீடித்தது. இந்த வழிகாட்டுதலின்படி விசிட் விசாவில் இருப்பவர்கள் சட்டரீதிய நடவடிக்கைகளை தவிர்க்க ஆகஸ்ட் 31 தேதிக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும்.